சாய்பாபாவுடைய பெயர் உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்களுடைய இதயத்துல பதிஞ்சிருக்கு. சில பேர் அவர் குருன்னு சொல்றாங்க, சில பேர் அவரை தாய்ங்கிறாங்க, தந்தைங்கிறாங்க, சில பேருக்கு அவர் நண்பர் மாதிரி இருட்டில் வழிகாற்றவராய் இருக்காரு. ஷிரடியில வீசுற தெந்தல் காற்றில் கூட பாபாவோட நினைவுகள் இன்னைக்கும் நிறைஞ்சிருக்கு. பக்தி ஊட்டெடுத்து பொங்கும் இந்த இடத்துல பலரும் சாயோட சரணத்துல சமர்ப்பணம் ஆகுறாங்க. ஜாதி மத பேதம் மறந்து ஐக்கியமாயிடுறாங்க. இந்த அழகான இடம் இது துவாரகா மாயி, இது சாவுடி மாருதி கோயில், இது கண்டோபா கோயில். இங்க ஜனங்க பாபாவோட பேரை சொல்லி ஆரத்தி எடுப்பாங்க. இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் பாபாவுடைய பேர் தான் எதிரொலிச்சுட்டு இருக்கு. 150 வருஷங்களுக்கு முன்னாடியே பாபாவுடைய வருகைய இவங்க தான் அறிஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். 1900 ஷிரடி சாய்பாபா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்க தான் இருந்திருக்காரு. என்னாச்சு இன்னைக்கு? பொழுது முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் பாய்சாக்கா பிரசாதத்தை எடுத்துட்டு வராம இருக்காங்களே, என்ன காரணமா இருக்கும்? இவங்கதான் பாய்சா. முதன் முறையா ஷிரடிக்கு பாபா வந்தபோது அவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டதும் அவரை வரவேற்றதும் இவங்க தான். ஷிரடி மண்ணில் அவர் காலடி வைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க கனவுல அவர் வந்தார். என்ன பண்ணிட்டு இருக்க? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னமுமா தூங்கிட்டு இருக்க? அட கடவுளே, விடிஞ்சது கூட தெரியாமல தூங்கிட்டு இருக்கேன். பாய்சா, இது வந்துட்டேன். கோயிலுக்கு கொண்டு போக வேண்டிய பிரசாதத்தை கூட இன்னும் செய்யல, எப்படி நான் இவ்வளவு நேரம் தூங்கினேன்னு தெரியலையே. புல்ல மேல பனித்துளி மாதிரி அந்த புள்ள உருவம், அந்த குழந்தைய நாள் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். பாத்துக்கிட்டே இருந்தா பொழுது போயிடுமே. நீங்க குளிச்சிட்டே வந்துட்டீங்களா? ஏன் என்ன எழுப்பாம விட்டுட்டீங்க? நான் எழுப்புன, நீ தான் கையை தட்டி விட்டுட்டு தூங்கிட்டே இருந்த. நான் தட்டி விட்டேனா? இருக்காது, எப்ப செஞ்சேன் எனக்கு அது ஞாபகமே இல்ல. நான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு நாளும் நடந்துக்க மாட்டேன். இன்னைக்குதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பாய்சா, உன்ன மாதிரி பெண்களுக்கு அதிகமா தூக்கம் வேணும். நீ தூங்கினதுல ஒன்னும் தப்பே இல்ல. அப்போ நீ களைச்சு போற அளவுக்கு வேலை பார்த்திருக்கான்னு அர்த்தம். ஒரு அழகான கனவு கண்டேன், அதான் எந்திரிக்க முடியாம போயிடுச்சு. அந்த தெய்வமே இந்த பூமிக்கு வந்த மாதிரி என் கனவுல ஒரு அழகான குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தையோட அழகு கிருஷ்ணன் மாதிரியே இருந்துச்சு. அந்த முகத்தை நாள் பூரா பார்த்துட்டே இருக்கலாங்க. என்னால உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியாம போயிடுச்சு. உன்னோட ஏக்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னால ஒன்ன மட்டும் உறுதியா சொல்ல முடியும், நான் ஏதோ ஒரு ஜென்மத்துல நிறைய பாவம் பண்ணிருக்கேன். அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை எனக்கு மட்டும் இல்லாம அந்த ஆண்டவன் உனக்கும் சேர்த்து கொடுக்கறான்.
நீயும் தினமும் அந்த ஆண்டவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்க. இன்னைக்கு அவர்கிட்ட கேளு. இன்னைக்கு கடவுள் எம்மல ரொம்ப கோபத்துல இருப்பாரு. என் கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு பதில் கிடைக்காது. இவ்வளவு வருஷமா கோயிலுக்கு போய் இதான் முதல் தடவை. நேரம் கழிச்சு பிரசாதத்தை எடுத்துட்டு போறேன். ஒருவேளை உன்னோட தாமதத்துக்கு அந்த ஆண்டவன் ஏதாவது ஒரு காரணம் வணக்கம் தாயே. யூசுப் அண்ணே, கறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டியை முதல்ல குடிக்க விடுங்க. அது பசியா இருந்ததும் கறந்து விநியோகம் பண்ணலாம். கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. வணக்கம்மா. இந்தப்பா பிரசாதம் வாங்கிக்க. ரொம்ப நன்றிங்கய்யா. தம்பி, இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஷிரடியில பார்த்ததே இல்லையே. சாதம் இருக்கும்னு நினைச்சேன். வெறும் செங்கல் மட்டும்தான் இருக்கு. இதை எதுக்கு இங்க வைக்கணும்? இவர் ரொம்ப வித்தியாசமா இருக்காரு, புரிஞ்சுக்கவே முடியல. மன்னிக்கணும், என்ன வச்சிருக்கீங்கன்னு பார்த்தேன். சத்தியமா வேற எந்த ஒரு எண்ணமும் இல்ல. இது என் குரு எனக்கு கொடுத்தது. உங்களோட ஆழ்ந்த தியானமும் என்னால களைஞ்சு போச்சு. தியானத்துல கண்ணு மூடி இருந்தாலும் நடக்கக்கூடியது எல்லாம் தெரியும். எந்த சமயத்திலையும் இடையூறு எவ்வளவு வந்தாலும் தியானம் கலையாத
மால்சபதி ஐயா மன்னிக்கணும் ஐயா, இன்னைக்கு பிரசாதம் பண்ணி கொண்டு வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சாதாரணமான ஆளா தெரியல. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பாய்சாமா? யார் தன்னை அம்மான்னு கூப்பிட்டாலும் அந்த நிமிஷமே பாய்சா தன்னை மறந்து அந்த பிள்ளை பாசத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க. அவங்களோட பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். இந்த பான சன்னியாசிக்கு உங்க பேர் எப்படி தெரிஞ்சது? அம்மா அவன் வாயால் அவன் கூப்பிட்டது மட்டும்தான் எனக்கு தெரியுது. நான் தாய்மை அடையாமலே ஒரே நொடியில தாய்மையோட உணர்வு எப்படி இருக்கும்னு எனக்கு இவன் புரிய வச்சிட்டான். நான் செஞ்ச புண்ணியம் தான் அந்த கடவுள் ஓ ரூபத்துல தெரியறாரு. மால்சாபதி ஐயா யாருங்க ஐயா? இவன் இவர் ஒரு பால சன்னியாசி. எங்கேருந்து வந்திருக்காருன்னு தெரியல. முதல் தடவையா ஷிரடிக்கு வந்திருக்காரு. பாய்சாக்கா பேரை சரியா சொல்றாரு. சரியா சொல்றானா? அம்மான்னு கூப்பிட்டியே, அம்மா வீட்டுக்கு வரமாட்டியா? வீடு வாசல் சொந்தம் பந்தம்னு எனக்கு எதுவும் கிடையாது. என் பயணத்தை நான் இங்கிருந்து தான் தொடங்க போறேன். சுவாமிக்கு படைக்கிறதுக்கு பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத நீ சாப்பிடணும்னு இந்த அம்மா ஆசைப்படுறா. பாய்சாக்கா, பூஜைக்கு பிரசாதம் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் தயாராகிறதுக்குள்ள நான் போய் பண்ணி கொண்டு வந்துருவேன். இந்தா. என்ன செய்றான் பாத்தீங்களா? நீங்க ஏதோ பரிதாபப்பட்டு அவனுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்தா அந்த சாப்பாட்டை அவன் நாய்க்கு கொடுக்கறான். பிரசாதனை தெரிஞ்சு கூட இவன் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்றான். என்ன செய்யற? அந்த கடவுளை ஒருத்த அவமானப்படுத்துவான், அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்க யாராவது கடவுளை பார்த்திருக்கீங்களா? சரி அதை விடுங்க. நரசிம்ம அவதாரத்தோட கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கல்ல? அந்த நரசிம்மர் எங்க இருந்து வந்தாரு? இவன் தானே வர வச்சா. உங்கள யாருக்காவது தசாவதாரத்தை பத்தி தெரியுமா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்களுக்கு எல்லா அவதாரமும் தெரியும். முத அவதாரம் வந்து மச்சான் கூர்ம வராகம். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. மச்சம் கூர்ம வராகம் இது மூணுத்தையும் என்ன நினைச்சீங்க? ஒரு கருங்கல்ல கூட கடவுளை பார்க்க முடியற நம்மளால உயிரினத்துக்குள்ள அவர் இருக்கிறத பார்க்க முடியல. ஏன்னா அந்த உயிரினம் தெருவில் தானே இருக்க. கண்ணுக்கு முன்னால் இருக்கிற கடவுளை நம்மளோட அறியாமையினால நாயின்னு நினைச்சு விரட்டிடுறோம். உனக்குள்ள இருக்கிற ஞான கண்ணை திறந்து பாரு. கடவுள் எங்க இருக்காருன்னு
உனக்கே நல்லா தெரியும். அவர் இல்லாத பொருட்கள் இல்ல, அவர் இல்லாத உயிர்கள் இல்ல. எங்களுக்குள்ள இருப்பாரா? நிச்சயமா. நாங்க சாப்பிட்டா கடவுள் சாப்பிட்டதா அர்த்தம்? என்ன சொல்றாங்க இவங்க? இது பூர்ணத்துல செஞ்சதாச்சே, எப்படி காரம் இருக்கும்? அவங்களுக்கு இருக்குமா? பூர்ணத்துல செஞ்ச போல இனிப்பாதான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரோட எண்ணமும் காரமா இருக்குல்ல. வாய மூறா. அல்லாஹ் மாலிக். இந்தா நீயே தின்னு தொல. ஐயோ வாய் மட்டும் இல்ல, உடம்பு பூரா எரியுது. இந்த உலகம் தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல நல்ல சக்தி இருக்குதுன்னா அங்க தீய சக்தியும் இருக்கும். இந்த ஷிர்டியில அந்த பால சந்நியாசி காலடி வைக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த ஊரையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தவன்தான் இந்த குல்கர்ணி. வெள்ளக்காரங்களுக்கு சலாம் போட்டு அவங்களுக்கு அடிமையா நடந்துகிட்ட இவனை அந்த ஊருக்கே தலைவரா நியமிச்சாங்க. பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஷிர்டி மக்களை அவன் அடிமையா நடத்த ஆரம்பிச்சான். ஏழைகளுக்கு ஒரு சட்டம், பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம்னு அவன் வச்சதுதான் சட்டமா இருந்துச்சு. அந்த ஊர் மக்களும் வேற வழியே இல்லாம அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அறிவோ டேய் டேய் வா வா வா. இங்க யார் புகார் கொடுத்தீங்களோ அவங்க ஐயாக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. ஹரிஓம். ஆகட்டுங்க, சட்டப்படி இதுல யாருக்கு இழப்பு அதிகமோ அவங்க வாதத்தை தொடங்கலாம். முதலாவதா சேட்டு கங்காராம், நீங்க உங்க வாதத்தை தொடங்கலாம். சாமி பாதிக்கப்பட்டவங்க நாங்க, நீங்க என்ன பேச சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நீ குறுக்க பேசினா என்ன அர்த்தம்? வாய மூடு. தெய்வமே, இது காலங்காலமா இருக்கிற பிரச்சனை தாங்க. நாங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் எங்க மேல புகார் கொடுக்கறதே இவங்களோட வேலையா போச்சு. ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறது பாவம் பண்ண மாதிரி ஆயிடுது. முதல்ல போட்டு திருப்பி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது இவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. இல்லங்கய்யா, நாங்க இவரை பத்தி தப்பா எதுவும் சொல்லலங்கய்யா. இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு வார்த்தை கூட என் கிட்ட சொல்லாம என் கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்திருப்பான். இவன் கையால தொட்டு எடுத்த தண்ணிய இதுக்கப்புறம் நான் எப்படி பயன்படுத்துவேன் நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஒசந்த ஜாதியில இருக்கிறவங்க
இவ்வளவு பெரிய அநியாயத்தை யாராவது ஏத்துப்பாங்களா சொல்லுங்க. மேன்மக்கள் மேன்மக்கள் தான் நீங்க தானே சொல்லிருக்கீங்க. வயல திடீர்னு நெருப்பு புடிச்சிருச்சுங்க. விவசாயத்தை நம்பித்தான் எங்க வாழ்க்கையே இருக்கு. தண்ணி ஊத்தி அணைக்கலன்னா எல்லாம் பாழா போயிடுங்களே. ஊரா ஊட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு எவன் விட்டு கிணத்துல எவன்டா தண்ணி எடுக்கிறது? உங்க கிணத்துல இருந்து கொஞ்சம் தானே தண்ணி எடுத்தோம். கிணத்தையே வா முழுகிட்டோம். வாய மூடு. ஏய் என்ன ரொம்ப சத்தமா பேசுற? பேச மாட்டா. ஐயா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. வயல் எரிஞ்சு போன வயித்தறிச்சல்ல இவன் இப்படி பேசுறாங்க ஐயா. இவனை மன்னிச்சிருங்க ஐயா. நாங்க உங்க கிணத்தை தொட்டது தப்புதாங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே உங்களை கேட்காம தண்ணி எடுத்ததும் தப்புதாங்க ஐயா. இதுக்கு அபராதமா என்னோட விளைச்சல இருந்து எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க ஐயா. என் பையனை மட்டும் தண்டிச்சிடாதுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அபராதத்தை நீயே சொல்லிட்ட, அப்புறம் என்ன தண்டனை என்னன்னு நீயே சொல்லிடு. இல்லங்க 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 ஐயா, நான் அப்படி சொல்லல. இதுல என்ன எதுக்காக இங்க உட்கார வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே. நாம இந்த வழக்கோட ரெண்டு பக்கத்து வாதத்தையுமே தெளிவா கேட்டாச்சு. அதாவது நீ சேட் கங்காராமோட கிணத்துல இருந்து அவரோட அனுமதி இல்லாம தண்ணி எடுத்து உன் வயலுக்கு பயன்படுத்தியிருக்க. நீ பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? இந்த உலகத்துல தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவன் சொத்த ஒவ்வொருத்தனும் சூறையாடணும்னு நினைச்சா என்ன ஆகும்? உனக்கு கிடைக்கிற தண்டனை எப்படி இருக்கணும்னா, வருங்காலத்துல உன்ன மாதிரி இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய யோசிக்கவே கூடாது. இவன் சேட் கங்காராமோட கிணத்துல அவரோட அனுமதி இல்லாம தண்ணி எடுத்த குற்றத்திற்கு இவனுக்கு கொடுக்கிற தண்டனை எந்த வயலை காப்பாத்துறதுக்காக தண்ணி எடுத்தானோ அந்த வயலை அழிக்கணும். இவன் நெருப்பு அணைக்கிறதுக்காக தானே தண்ணி எடுத்தா, அந்த வயல் மொத்தத்தையும் நெருப்ப வச்சு கொளுத்துங்க. அதுவும் இன்னைக்கே. ஐயோ சாமி, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சாமி. நாங்க தெரியாம தண்ணி எடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. அதை வச்சுதான் நானும் என் பிள்ளைகளும் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க வயலை எரிச்சிட்டீங்கன்னா நாங்க சோத்துக்கு வழி இல்லாம தவிக்கணும் ஐயா. பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நியாயம் தர்மம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். வேற எந்த தட்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா இதை மட்டும் குடுத்துறாதுங்க ஐயா. ஐயா ஐயா, என் குல தெய்வமே, என் குல தெய்வமே, உங்களை மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் தர்மத்தை அழிய விட்டுருவீங்களா என்ன? இல்ல இந்த மாதிரி அதர்மத்தை தான் வாழ விட்டுருவீங்களா? உங்க இடத்தை நிரப்ப யாரும் தழுக தழுக. ஐயா ஐயா ஐயா, ஒருத்த வந்திருக்கா ஐயா. சாப்பிட்ட இனிப்பு போலி கார போலி. கடவுளை பத்தியும் வேதத்தை பத்தியும் பேசுறான். அதே நேரத்துல அல்லாஹ் மாலிக்னு சொல்றான். என்ன வளர்றீங்க? சொல்ல வந்ததை தெளிவா சொல்லுங்க. யாரோ ஒரு பால சன்னியாசி நம்ம சீரடிக்கு வந்திருக்கா ஐயா. மக்கள் அவனை பெருசா பாக்குறாங்க. நீங்க ஒருத்தர் இருக்கும் போது அந்த சின்ன சன்னியாசிக்கு மரியாதை கொடுத்தா நாளைக்கு அவன் பெரிய ஆளாயிருவானே. கண்டிப்பா ஆக கூடாது. அகங்காரத்தோட மொத்த உருவம் தான் இந்த குல்கர்ணி. சிரடி மக்களை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற இவன் அதிகாரத்துக்கு ஒரு பிரச்சனைனா, அந்த பிரச்சனையை அடியோடு அழிக்கிற வரைக்கும் இவன் ஓய மாட்டான். தூக்குங்க ஐயா. ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லிட்டு போங்க ஐயா. ஐயா 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 ஐயா. என்னன்னு கேட்போம்.
எங்கயா இருக்கா நீங்க சொன்னவன்? தோ இருக்கானே, இதோ திரும்பி நின்னுட்டு இருக்கான் பாருங்க, இவன் தான். ஐயோ, பாக்க சின்ன பைய மாதிரி இருக்கான், இவனை உங்களால துரத்த முடியலையா? இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க தான் கவனிக்கணும். எல்லாத்துக்கும் என்னையே கூப்பிடுவீங்களா? நான் கிளம்புறேன். ஐயா நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் இவன் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுங்க. எவ்வளவு இலக்காரங்க அவனுக்கு, உங்களை பார்த்தும் கூட பார்க்காத மாதிரி இருக்கான் பாருங்க. என்ன சொல்ற? எங்க ஐயா கூட உத்தரவு இல்லாம நீங்க இருக்க கூடாதுன்னு சொன்னங்க. நான் ஏன் உங்க ஐயாவை கேட்கணும்னு சொல்றாங்க? அப்படியே சொன்னா இவன். ஆமாங்க. பேரை சொல்லியும் ஏன் போகலன்னு சொல்றீங்களா? கேட்ட உடனே பயப்படுற அளவுக்கு உங்களை பெற்றவங்க உங்களுக்கு பேரு வைக்கல, நல்ல பெயரை தான் வச்சிருக்காங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை. இதுல அமைதியாவும் சந்தோஷமாவும் வாழணும். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க கூடாது. உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. செய்யலனாலும் தப்பில்ல, நீங்களாவது சந்தோஷமா இருக்கணும். அந்த ஆண்டவன் நம்ம எல்லாருக்கும் எவ்வளவோ கொடுத்துருக்காரு, அதை நினைச்சு ஒவ்வொருத்தரும் சந்தோஷம் அடையணும். அதை விட்டுட்டு நாம வேற எதையோ தேடி போறோம். அதை தேடுறதுல உள்ள சந்தோஷத்தையும் தொலைச்சிடுறோம். அந்த விரக்தி தான் கோபத்தை உண்டாக்குது. அது உங்க வாழ்க்கையவே அழிக்குது. எனக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தெரியும். உலகத்தையே தன் காலடியில் வைக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. அடக்கி ஆள்றதுதான் ஆளுமான நீங்க நினைக்கிறீங்க, அதுவே அதுக்கு பதிலா அன்பை காட்டினீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. எதுக்காக சொல்றேன்னா, உங்களோட இந்த செய்கையை பார்த்து அந்த ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டார். என்ன ஆச்சு இவனுக்கு? இவனையா நீங்க சன்னியாசின்னு சொன்னீங்க? இந்த பையனுக்கு பாவம் ஏதோ மூல குழம்பு இருக்கு போல இருக்கு. நீங்க பாக்குற பார்வை உங்களுக்கு அதைத்தான் காட்டுதுன்னா என் மூளை மழுங்கிதான் போயிடுச்சு. அந்த ஆண்டவனை நினைச்சு மழுங்கிடுச்சு. நாம எல்லாருமே அவன் குழந்தைங்க. வர வர யாரு என்ன பேசுறதே இல்லாம ஆயிடுச்சுல. உன் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு இந்த நிமிஷமே நீ எங்க ஷிரடியை விட்டு போயாகணும்.
வெளிய போ. ஆமா வெளிய போ. போ வெளிய போ. வெளிய போ. போ நீ இருக்க கூடாது. போ வெளிய போ. வெளிய போ. வெளிய போ. வெளிய போ. இல்ல கிளம்பு. வெளிய போ. வெளிய போ. வெளிய போ. போ வெளிய போ. கூடாது கிளம்பு. எதுக்காக இவனை வெளியில போக சொல்றீங்க? இந்த புள்ள அப்படி என்ன செஞ்சுட்டா? இனிமே ஷிரடியில எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் பொம்பளங்களை கேட்டுதான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பார்த்தா அப்படிதான் தோடுது. உங்களோட சட்டத்திட்டத்துல எந்த பொம்பளையும் நுழையல. உங்களை மனுஷ தன்மையோட நடந்துக்கோங்கன்னு சொல்றேன். அம்மான்னு என்ன கூப்பிட்டமையுமே அப்பத்துல இருந்து என் பிள்ளையதான் இவனை பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைய எங்கிட்ட இருந்து பிரிக்கிற சக்தி இந்த ஊர்ல யாருக்கும் கிடையாதுன்னு சொல்றேன். உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. உங்களுக்கு புள்ள இல்லங்கிறதுனால ஊர்ல இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் உங்க பிள்ளையா நீங்க நினைக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் ஒரு வரமுறை இருக்குதுங்களே. இந்த குல்கர்ணி அதிகாரத்துக்கு உட்பட்ட ஷிரடி கிராமத்துல நான் வைக்கிறது தான் சட்டம். என்னோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பால சன்னியாசி இங்க தங்கினான்னா இங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கை பாதிக்கப்படலாம். அதையெல்லாம் யோசிக்கணும்ல. அத கருத்துல வச்சுக்கிட்டு இவனை இங்க தங்க கூடாதுன்னு சொல்றேன். இவனை போ சொல்லுங்க. யார் அனுமதியோட நான் இங்க வந்தனோ அவர் அனுமதி கிடைச்சாதா நான் இந்த மண்ணை விட்டு போவேன். அனுமதியா? ஏன் இடத்துக்குள்ள வந்துட்டு அடுத்தவனோட அனுமதி இருந்தாதான் போவேன்னு சொல்றான்? யார் அனுமதி கொடுத்தா? என் குரு. குருவா? அவர் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சாரா? அனுப்பல, கூப்பிட்டிருக்காரு. இங்கயா? அவனும் இந்த ஊர் தானா? அவர் சமாதி இங்க இருக்க. சமாதியா? ஏதாவது விஷயம் இல்லாம இவர் இங்க வந்திருக்க மாட்டாரு. இப்போ அது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீ சொல்றது யாருக்கு விளங்கிச்சோ இல்லையோ இவங்களுக்கு நல்லாவே விளங்கிருச்சு. வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் நினைச்சு இங்க வந்துட்டியோ? இது எங்களோட ஷிரடி. இங்க எவன் உனக்கு சாதகமா பேசினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் பிறந்ததுல இருந்தே இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் பாட்டை முப்பாட்டை எல்லாரும் இதே ஷிரடியில தான் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்க எந்த சமாதியுமே கிடையாது. நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊரே ஒண்ணு கூடி தெரியாதுங்குது. நீ என்னடா, நான் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் முகத்துல என்ன கிறுக்கன்னா எழுதி ஒட்டி இருக்கு. தேவையில்லாம ஏதாவது வளரிட்டு இருக்காத. உன்னையே இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடானா குரு ஒருத்தர் இருக்காங்கிற? சரி, உன் வார்த்தையில உண்மை இருக்குன்னு வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி உன் குருவோட சமாதி எங்க இருக்குன்னு தெரியணும். உனக்கு நான் கொடுக்கற கடைசி வாய்ப்பு இதுதான். நீ சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும். உன்னோட குரு சமாதி இங்க இருக்குன்னு சொன்னியே, எங்க இருக்கு? உன் குரு யாருன்னு எனக்கு தெரியணும். அவரோட பேர் என்னன்னு சொல்லு. சொல்ல சொல்லுங்க. குருவின் பெயரை தெரிந்து கொண்டதில்லை. இன்று வரை அதை உச்சரித்ததும் இல்லை.
இனியும் நான் உச்சரிக்கப் போவதில்லை. இப்படியா குருவே என்னை சோதிப்பீர்கள்? நான் என்ன கேட்ட நீ என்ன சொல்ற? இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு யோசிக்கிறியா? உன் குரு யாருன்னு தெரியணும், அவரோட சமாதி எங்க இருக்கணும் தெரியணும். உண்மையிலேயே உனக்கு ஒரு குரு இருந்தது சத்தியன்னா அவர் எங்க இருக்காருன்னு காமிக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம்? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இவன் வாயை திறக்க மாட்டாங்கிறான். கேளுங்கய்யா, இந்த இடத்துல தான் இருக்காரு. இந்த இடத்துல தான் என் குரு சமாதியா இருக்காரு. உங்க சந்தேகம் தீரணும் இல்ல, உங்கள யாராவது ஒருத்தர் வாங்க வாங்க, வந்து இந்த மண்ல காத வச்சு கேளுங்க. மேல சத்தம் கேக்குது. போய் பாருங்க. எனக்கு எந்த சத்தமும் கேட்கவே இல்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஏன் இந்த இடத்தை தோண்டி பார்க்க கூடாது? வேண்டாம், அவர் உள்ளதானப்பா இருக்காரு, உள்ள இருக்கிறது யாருன்னு பார்க்கணும்ல. தோண்டுங்க. வேண்டாம், நீங்க இந்த இடத்தை தோண்டினா அது என் குருவுக்கு அவமானம் ஆயிடும். மான அவமானம், சூடு சொரண, இதெல்லாம் முற்றும் துறந்த முனிவர்களுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வந்து தோண்டுங்கடா, உள்ள யார் இருக்கான்னு பாத்துறேன். எதுவுமே இல்லையா? இருக்காது, இருக்காது. எங்க இருக்காரியா உன் குரு? இல்லாத ஒரு சமாதிய இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எங்களெல்லாம் முட்டாளாக்க பாக்குறியா என்ன? உங்களுக்கு தான் வேற இடம் இல்லையே, ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க தானே நீங்க. உன் குரு வேற ஏதாவது ஊருக்கு போயிருப்பாரு. எங்களுக்கு தெரியாம யாரும் இந்த ஷிரடிக்கு வந்து இங்க சமாதி ஆக முடியாது. நீங்க தோண்டி பாருங்க.
For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.